ஸோ இன்றைக்கு வந்து படங்கள் வந்து சின்ன படங்களை வந்து ஒரு தியேட்டரில் அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி ப்ளூவேல் இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஐடியா வருது ஆடியன்ஸுக்கு. இப்போ நம்ம கடந்த முறை இருந்த முன்னாடியெல்லாம் ஒரு நல்ல சிஸ்டம் வச்சுருந்தோம், 100 நாள் இல்லாமல் நம்ம டிவியில் படம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் கதையாக தான் கண்டிஷன்ஸ் வச்சுருந்தோம். கடந்த முறை இருந்த நிர்வாகம் சிலருடைய சுயநலத்துக்காக வந்து ஒரு 30 நாளில் போடலான்னு ஒரு சிஸ்டத்தை மாற்றி விட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் 30 நாளில் படம் வருதுன்ற போது சிறிய மற்றும் நடுத்தர படங்கள் எப்படி நினைக்கிறாங்க ஆடியன்ஸு, இதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவட்டேன்னு 2-3 வாரம் தான் வந்துட போகுது அமேசானில், ஃபோன்லேயே பார்த்துடலாம், வீட்டில் டிவியில் பார்த்துடலான்ற ஒரு எளிய மனப்பான் வந்து தான் இன்றைக்கி வந்து நடுத்தர மற்றும் சிறிய படங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தாண்டி படம் பார்க்கறதுக்கு உள்ளே வர வைக்கணும்னா இப்படி ஏதோ ஒன்று சொல்லணும், இப்படி ப்ளூ வேல் ஒன்று சொல்லணும், வேறு ஏதாவது ஒரு கரண்ட் ட்ரெண்டான ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். ஏன்னா ட்ரெய்லர் வந்து 2வது தடவை பார்க்கும்போது கூட முதல் தடவை பார்த்த தாக்கம் மனசுக்குள்ளே 2வது தடவையும் கிடச்சிது. ஸோ அந்த வகையில் வந்து அந்த ட்ரெய்லரோட இம்பேக்ட் வந்து கேமராமேன் மியூசிக் டேரக்டருக்கு அவ்வளோ ஒரு டேரக்டர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் டைம் அதே ஃபீல், அதே ஜர்க் நம்ம கொடுக்குற அளவுக்கு அதோடய இம்பேக்ட் இருந்தது. ஸோ டெஃபினட்டாக வந்து அவர் ரொம்ப ரொம்ப அந்த கல்ட்டாக எடுத்திருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அது. அது ரொம்ப ஸ்டைலிஷ்லாம் பண்ணாமல் அந்த ராவாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கு. டெஃபினட்டாக அது இந்த தாக்கத்தை உண்டாக்கும், அது சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணும். நம்ம கண்முடைய ஒரு தாயாருடைய நிலைமைங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் யார் வேறு எந்த ஒரு உயிர் புள்ளியும் நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த படம் உதவியானால் அதுவே இந்த படம் எடுத்ததுக்கான நோக்கம் சால்வ் ஆகிடும். நான் ஒரு மது சொன்ன மாதிரி எடுத்தோடனே நாங்கள் ஒரு நல்ல ஒரு சோசியல் தீம் எடுக்கிறோன்னு அந்த எண்ணம் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம், அதுக்காகவே நீங்கள் ஜெயிக்கணும். அருமைச்சந்திரன் அவர் வந்து சிங்கப்பூர் போய் அங்கே ஏதோ தொழிலெலாம் பண்ணி சம்பாரித்து அப்பப்போ வந்து இங்கே கொஞ்சம் விட்டுட்டு போவார். இந்த படத்தில் நிச்சயமாக அவர் சம்பாரிச்சிட்டு போவார் நான் வாழ்த்துறேன், நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு பாருங்கள் எவ்வளோ உலகம் பூரா அந்த அருமையான தமிழர்கள், உலக தமிழர்கள் எல்லாம் இங்கே வந்து மேடையில் வந்து அவருக்கு பின்னணியாக இருந்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ணி. ஸோ இத்தனை ஆதரவும் தமிழ் சினிமாவுக்கு இருக்குது, அதையெல்லாம் நாம் தான் பயன்படுத்திக்கணும். வர்றவங்களை நாமளும் ஆதரிக்கணும், வர்றவங்களுக்கான படங்கள் ஓடணும், அவங்க வெற்றி பெறணும், அவங்க ஜெயிக்கணும், அதுக்கு எல்லோரும் ப்ராப்பராக கைட் பண்ணணும். அவரும் ஒரு 2 படம் எடுத்து நிறையா அனுபவப்பட்டு இப்போ தான் கரெக்டான ஒரு ட்ராக்கில் வந்து ஒரு பட்ஜெட்டில் கரெக்டாக பண்ணி இந்த படத்தை ஒரு சரியான மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ஜெயிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டேரக்டர் ரங்கநாதன், அந்த சிறுவன் நடித்த பையன் பியூட்டரில் நல்ல எக்ஸ்பிரஷன் அந்த பையனது பூர்ணா, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.